இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாம். இந்த பச்சை பயிறு வந்துட்டு நம்ம 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். உங்ககிட்ட பச்சை பயிறு இல்லைன்னா நீங்கள் இதுக்கு கொள்ளு இல்லைனா காராமணி எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை வந்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம், பட் ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சுக்கோங்க. இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஜஸ்ட் 1 விசில் விட்டிங்கன்னா போதும், பச்சை பயிறு வந்துட்டு ஈஸியாக வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். இது வந்துட்டு மினிமம் 1 hour ஆச்சு நல்லா ஊறணும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா பிஃபோர் டே நைட்டே நீங்கள் இந்த அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச அரிசியை வந்துட்டு கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக. அண்ட் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது வந்துட்டு நல்ல ஃபைனான பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். யூஸ்வலாக நம்ம வந்துட்டு இட்லி அண்ட் தோசாக்கு இவ்வளோ ஃபைனாக அரைக்க மாட்டோம், பட் இந்த ரெசிபிக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரைச்சி எடுத்த மாவை வந்துட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். மிக்சிங் பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இது இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கணும். உப்பு மட்டும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாவே இந்த பேட்டர் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வேக வச்சோடனே அந்த பச்சை பயிரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரே விசில் பச்சை பயிர் வந்துட்டு ஈஸியாக வெந்துடும், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இது சூப்பராக வெந்துருச்சு. இது வந்துட்டு கையில் வச்சு பச்சை பயிரை இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி ஆகும், அப்படி ஆயிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வந்துட்டு நீங்கள் தண்ணியிலேருந்து தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதில் ரசம் இல்லைனா சாம்பார் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம வடிகட்டணும் இல்லையா, அந்த பச்சை பயிரை வந்துட்டு ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு கம்ப்ளீட்டாக வடிகட்டினதுக்கப்புறமா இதை ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்பப்போ ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மாவு மாதிரி வரும். 2 நிமிஷத்துக்கு அரைச்சிங்கன்னா இந்த அரைச்ச பச்சை பயிறு மாவு வந்துட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். மிக்சிங் பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா இதை குட்டி குட்டி லட்டூஸ் மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி சின்ன ஸ்டீல் கப்பில் வச்சு வேக வைக்க போகிறேன், அதனால் நான் கொஞ்சம் பெருசாகவே இந்த உண்டையை பிடிச்சி எடுக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த பச்சை பயிறு லட்டுவை வந்துட்டு நீங்கள் அப்படியே ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ ஒரு ஸ்டீல் கப்பு இல்லைனா இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி கீ அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் சைட்லெல்லாம் ஒட்டாமல் வரும். கீ வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம அதில் பேட்டர் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேட்டர் வந்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். அண்ட் இது கூட நான் கொஞ்சமாக வேக வச்ச பச்சை பயிரும் துருவின தேங்காயும் சேர்க்குறேன். நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அண்ட் கலர் நல்லாயிருக்கும். அதனால் உங்கள்கிட்ட பச்சை பயிறு தேங்காய் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த டேட்ஸு அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச லட்டும் வச்சுட்டு அந்த லட்டு கவர் ஆகிற அளவுக்கு மேலே பேட்டர் ஊற்றிக்கோங்க. எல்லா கப்ஸும் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு ஸ்டீமரில் நான் அடுக்கி வைக்கிறேன். கீ வந்துட்டு நல்லா தாராளமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மாவு ஊற்றுங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஸ்டீமரில் வச்சதுக்கப்புறமா நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10-12 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்தாலே இது சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இது வந்துட்டு ஒரு 12 மினிட்ஸாக நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்துட்டு நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை ஆறுனதுக்கு அப்புறமாவும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப யூனிக் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி இது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி வேற ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அண்டில் தென், டேக் கேர்.